வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மனுஷனுடைய மனசு, அது இந்த தமிழ்ல பாட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் இது ஐயான்னா அது பொம்பளை மனசு தான் வாபஸ். உடம்புக்கு தான் வந்து ஆண் பெண் வித்தியாசம்லாம் சைக்காலஜியில் கூட இருக்கு டிஃபரன்ஸு. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிற அந்த ஜீனோ, அதனுடைய கேரக்டரை டிசைட் பண்ணுற ஜீனோ ஒன்று தான். ஒரு பத்திரிகையில் படித்தேன், ஐ ஆக்செப்ட் இட், அது வேற கதை. ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம்லாம் இல்லாமல் மனுஷனோட மனசே வந்து என்னடானா, அது ஒரு பெரிய ரகசியம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இப்படி பார்த்தா ப்ராக்டிக்கலாகவும் யோசிப்போம், அப்படி பார்த்தா இந்த புராணங்கள் இதிகாசங்கள் வெங்காயங்கள் எல்லாத்தையும் தேவையானப்ப சேர்த்துப்பேன். இப்போ வந்து புல்லாகி பூண்டாகி அப்படின்லாம் பாட்டு வரும், கேட்டிருப்பீங்க. அங்கிருந்து எல்லா நினைவுகளும் புதைந்து கிடக்கும் ஒரு கிடங்கு தான் மனுஷனுடைய மனசு. அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து அறுதிட்டு சொல்ல முடியல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கத்தில் பெரியாரை வச்சுருக்கேன். பெரியாரை வச்சிருக்கிறதே வந்து எதுக்குன்னா, இந்த வைரஸ் எதுவும் அட்டாக் ஆகிடாமல் இருக்கு. நாத்திகர்களை விட ஆத்திகர்களுக்கு தான் பெரியார் வந்து மிக 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 தேவைப்படுகிறார் வச்சிருக்கேன். ஆனாலும் நான் வந்து ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன், ரெண்டையும் பார்ப்போம் என்ன பார்ப்போம் அப்படின்னு விடுறது. உதாரணத்துக்கு வந்து நான் இந்த தெலுங்கில் வந்து அம்மனுக்காக நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அந்த கவிதைகளை வந்து ஒரு 1000 பக்கத்துக்கு தொகுத்து ஈபுக்காக போடணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம். அந்த வேலையை ஆரம்பித்ததில் தமிழில் எழுதுனது மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சு, அதையும் முடிச்சிருவான் அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது ப்ரூஃப் ரீடிங். ப்ரூஃப் ரீடிங் வந்து பெரிய இம்சை. என்னுடைய தெலுங்கு, என்னுடைய தெலுங்கு வந்து பேச்சு பேச்சு தெலுங்கு, இலக்கண தெலுங்கு, எல்லா தெலுங்குலையும் விளையாடும். ஏன்னா நான் சில்லி மிஸ்டேக்ஸ் வந்துடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அதோட வந்து நம்ம தமிழில் வந்து பெரிய பெரிய விருது பெற்ற பத்திரிகையாளர்களே வந்து லாக்கும் லாக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டு கிடப்பான். நல்ல வேலையாக நமக்கு அந்த இம்சை கிடையாது. பட் தெலுங்கில் வந்து 4 கா இருக்கும், 4 சா இருக்கும், 4 டா இருக்கும். அது எது எந்த இடத்துல வருது தருமோ, அதுக்கு எதுவும் ரூல் ஏதாவது இருக்கா? நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி கிடக்கிட்டேன், அதை வந்து ப்ரூஃப் பார்க்கறதுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், எல்லாம் உட்காந்துக்குச்சு, எல்லாம் உட்காந்துக்குச்சு. இப்போ போன வீடியோவில் ஆண்களுக்கும் மென்சஸ் அப்படின்னு ஒரு பதிவை போட்டேன். அந்த லெவலுக்கு போயிடுச்சு கொய்யார. ஹேர் டையை போட்டால் மண்டையில் ஒட்ட மாட்டேங்குது, வேலை ஓட மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நல்ல காலம். இப்போ நாம் வந்து நான் தான் சொல்கிறேனே, உள்ளுக்குள்ள என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த வகையில் மோடி ஷாப் மாதிரி, மோடி ஷாப் வந்து இப்போ செங்கோட்டையில் ஒரே ஆற்றி இருப்பார், அந்த மாதிரி தான். வெளியே வராது மேட்டர், உள்ளவே அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் அலர்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோம்.
கொஞ்சம் வந்திருந்தா இந்த அனுபவ ஜோதிகம் வாட்ஸ்அப் குரூப்ல பெரிய இம்சைய நடந்திருக்கான். அது ஏதோ அந்த நேரத்துக்கு நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் வேலை செய்து உள்ளார நோயி என்னடா இது நாமளே வந்து கேடுகட்ட நிலைமையில இருக்கான், இதுல இந்த வெள்ளம் நம்மளா தேவையான்னு பதினஞ்சு வேலை எல்லாம் பண்ணோம். டை ஒட்டாம போறவருக்கும் அந்த ப்ரூஃபை வந்து ப்ரூஃப் ரீடிங்காக ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஹேட்டை ஒட்டலன்னா என்ன உயிர் போயிடுச்சா? இல்லை. வேலை நடக்கலன்னா என்ன? நாம ஜாதகம் அனுப்பவா அப்படின்னு கேட்கும் போதே சொல்லி போடுறோம் முதல்லயே, இப்ப டேக் ஏ வீக் ஆர் டூ, அதுக்கு மேல ரெண்டு வாரம் ஆகும், அது வேற கதை. ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி, என்ன உதரம் பழக்க தோஷம்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அந்த பழக்கங்கள் அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருது, அதுக்கு மாற நடக்கும்போது உதறது. அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஹியூமன் மைண்ட் அது வந்து இந்த அட்சய பாத்திரம் மாதிரி. கிருபானந்த வாரியார் ஒரு கதை சொல்லுவார் காமெடியா, அது ஒரு மரம் கற்பக மரம் எல்லாம் வந்து தேடாதீங்க போய் ஃபாரஸ்ட்ல கற்பனை, அந்த மரத்தை வீடுபடுத்திக்கிட்டு என்ன நினைச்சாலும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கி மரத்தடியில் போய் உக்காந்துச்சு, ஒரு டபுள் காட் இருந்தால் நல்லா இருக்குமே, டபுள் காட் வந்துருச்சு. அடகு மையால திக்க ஏதாவது கடிச்சா நல்லா இருக்குமே, அதுவும் வந்துருச்சு. ஒரு புட்டியை போட்டா எப்படி இருக்கான் வந்துருச்சு, குட்டியை போட்டா எப்படி இருக்கான் வந்துருச்சு. இந்த நேரம் பார்த்து நாம மாட்டுக்கறி திங்கிறோம்னு சங்கி பயலம் வந்து போட்டு தள்ளிட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சான், போட்டு தள்ளிட்டாங்க. அந்த கற்பக மரம் போன்றது நம்முடைய மனசு. இதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்றது, எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு, அவ்வளவுதான் மேட்டர். இப்ப நான் நினைச்சதெல்லாம் நடக்குதா கேப்பீங்க? நான் தான் சொல்றேனே, நீங்க நினைக்கக்கூடிய எல்லா சமாச்சாரமும் அது வந்து அந்த செயல் வடிவத்துக்கு வருவதற்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது. அது எப்ப செயலாகும் தெரியாது, ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும், உங்களுடைய மனோசக்தி செலவாயிடும். தண்ணி எட்டுதா இல்லையா வேற கதை, கயிறு உள்ள போயிடும். அதான் மேட்டர். அங்க எதோ எப்படி எப்படியோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை, என்ன எப்படி எப்படியோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை. நல்லா அவங்க நினைச்சு பாத்துக்கிறது, பொய்யால நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆயிருக்கு? 1986 அடுத்த வருஷம் டைரக்டர் ஆகிட்டா, சாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டா, 108 தேங்காய் உடைக்கிறேன் மறுபடியும் எங்கள் ஊர் கெங்கம்மாவுக்கு வேண்டிக்கிட்டேன், தப்பி தவறி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டா என்ன ஆயிருக்கேன். நிறைய பார்த்துருப்பீங்க ஸ்டோரி, மொத படம் சூப்பர் ஹிட்டு, அந்த படத்தில் நடித்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்குவார், அடுத்து ஒரு சொந்த படம் ஆரம்பிப்பார், அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ். அதே போல பல விஷயங்கள் நான் நினைச்சு பார்க்கறது, எப்படி எப்படியோ போயிருக்க வேண்டிய வாழ்க்கை. நான் எனக்காக மட்டும் நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் நானும் வந்து மற்ற 99 பேரை போல தான். எப்போ வந்து ஃபோக்கஸ் லைட் ஆகி அப்படி திருப்பிட்டோம், மேட்டர் ஓவர். எனக்கு தேவையானது தேவையான நேரத்தில் தேவையான செகண்டில் பட்டது. வேற நான் வந்து இந்த பரிகாரங்கள் அப்படின்னு அடிச்சு விடுவேன். அதெல்லாம் வந்து என்னடான்னா, மோஸ்ட்லி என்னுடைய வாழ்வில் இறையருளால் அதான நடந்திருக்கேன். அதே போல பிறருடைய வாழ்வில் சில சமாச்சாரங்கள் நடந்திருக்கேன், அதனால அவனுக்கு வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து எஃபெக்ட்ல இருந்து எஸ் ஆகிருப்பான். அதான் சொல்லிக்கிட்டு கிடக்கேன்,
அஷ்டமத்துல சனி அப்ப அது ஒரு பெரிய கதை. ஆனால் அதெல்லாம் சொன்ன புரியாது, அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள், இருக்கிறது ஒரே உயிர், எல்லா உயிரும் ஒண்ணுதான். நான் கவிதை கூட எழுதியிருக்கேன், ராமனிலும் ராவணிலும் ராவணனிலும் ஒரே நேரத்தில் வேலை பார்த்தவன் நீ அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து ஒரு நாடகம். நாடகத்துல வந்து எல்லாம் வரணும் இல்ல, காரம் மனம் குணம் மசாலா எல்லாம் வரணும் இல்ல. இப்ப யூபிஎஸ்ஏ இல்லைன்னு வைங்க, நாமெல்லாம் எங்க போறது? ஓபிஎஸ் இல்லைன்னு வைங்க, நமக்கெல்லாம் எங்க எங்க போகுது போறது? பாருங்க, மறுபடியும் தர்ம யுத்தம் 2.0 ஆரம்பிச்சாச்சு. மோடி ஷாப், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மோடியை தவிர வேற யார் பிரதமராக இருந்திருந்தாலும் இந்த ஒரு இந்த மார்ச்ல இருந்து இந்த இப்ப இந்த ஆகஸ்டா இந்த மார்ச்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள ஒரு 4 பிரதமராவது இதயம் வெடிச்சு செத்து போயிருப்பார். நாடெல்லாம் பிணக்காடாகி தொழில் முடங்கி போய் பசி பட்னி, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சாலை மார்க்கமா போறது இதெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பான். மோடி சாப்புங்கிறதுனால கல்லு மாதிரி இருக்காரு. இதுவும் ஒரு கோப்பனை தானே. இங்க மேட்டர் என்னடான்னா, மோடி வந்து சொந்தமா எதோ செய்யல, சொந்தமா எதோ செய்யல. நாம இருக்க பாருங்க குடிமக்கள், நம்ம குடிமக்களுடைய எண்ணங்களுக்கு அவர் வந்து செயல்வடிவம் கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருந்தா மக்கள் அப்படி இருப்பாங்க, அது அந்த காலம். மக்கள் எப்படி இருக்காங்களோ ராஜா அப்படி இருப்பார், அது இந்த காலம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா இந்த நம்ம அதுனா கூட ரோபோ 2.0 அது ஆறா அப்படின்னு காட்டுறா பாருங்க. அது வந்து ஸ்தூலமான விஷயம் கிடையாது, அது வந்து சூக்ஷ்மமான விஷயம். இப்ப நமக்கு வந்து கடகலக்னம், இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்தான்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற கதை. மனம் சார்ந்த பிரச்சனைகள், அவன் எவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டெப்ரெஷனில் இருந்தாலும் சரி, அவன் வந்தான்னா ஒரு 15 நிமிஷத்தில் சாமி உங்கள்கிட்ட பேசுறது நிம்மதியாகிடுச்சு சாமி அப்படின்னு போயிடுவான். அந்த மாதிரி தான் எல்லாமே நம்முடைய எண்ண அலைகள் போய் ரீச் ஆயிருது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கெட்டதை கூட செய்துடுங்க, கர்மம் கெட்டதை நினைக்காதீங்க, கெட்டதை நினைக்காதீங்க. நான் என்னுடைய நீண்ட நெடிய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறது என்னடான்னா, ஏழ்மை அவமானம் அவப்பெயர் எல்லாமே வந்து நம்முடைய ஆயுளை கூட்டுது. இப்ப கோடி கோடியா வச்சுக்கிட்டு பட்டுன்னு போயிட்டு இருப்பீங்க, என்ன பண்ணுறோம்? உயிரோட இருந்தா உப்பு விற்று போயிக்கலாம், பல விஷயங்கள் நடக்குது. நாம வந்திருக்கிறது வந்து என்னடான்னா, ஒரு கார்டோட வந்திருக்கோம், அது 2-in-1, டெபிட் கார்டா அதான் கிரெடிட் கார்டா அதான். நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்குதோ அதை வரைக்கும் அளவா அனுபவிச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாம ஒழிச்சு வைக்காம எடுத்து வைக்காம அடுத்தவங்கிட்ட இருந்து ஆட்டையை போடாம வாழ்ந்தோம்னா அது டெபிட் கார்டு. எல்லாம் வேண்டும், எல்லாம் எனக்கே வேண்டும், இப்பவே வேண்டும், மொத்தமாக வேண்டும், சுத்தமாக வேண்டும்,
இறங்கினோம்னா அது கிரெடிட் கார்டு ஆயிடும். பார்த்துக்கிடுங்க. நன்றி, வணக்கம். சித்திரையிலிருந்து முருகேசன்.